ஹலோ கைஸ், வெல்கம் டு கோல் போஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா 67வது நேஷனல் அவார்டு வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் இருக்கிற ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல குறிப்பா தமிழ்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்ன்றதான் உண்மை. இதுல முதலாவதா தனுஷ் சார் இவர் அசுரன் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற நேஷனல் அவார்ட வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஆடுகளம் படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாரு. இது அவரோட ரெண்டாவது அவார்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அசுரன் படத்துல தனுஷ் சார் சிவசாமியாவே வாழ்ந்திருப்பாரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த படத்தை பாத்தீங்கன்னா தனுஷ் சார் அந்த கேரக்டருக்குள்ளேயே மூழ்கியிருப்பாரு. ஸோ அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சது உண்மையாவே பெருமையா இருக்குது. இதுல ரெண்டாவதா பார்க்க போறது விஜய் சேதுபதி சார். இந்தியாவில இருக்கிற தனித்துவமான ஆக்டர்ல இவரும் ஒருத்தர். இவர் சூப்பர் டிலக்ஸ் படத்துல திருநங்கையா நடிச்சதுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் உண்மையாவே மியூசிக் போட்டிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சது உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. இதுல நாலாவதா பார்க்க போறது பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ணி நடிச்சு வெளிவந்த ஒத்த செருப்பு அப்படின்ற படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டு நேஷனல் அவார்டா வாங்கியிருக்குது. அது என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அண்ட் ஆடியோகிராபி அவார்டு அப்படின்ற ரெண்டு அவார்ட்ஸை வந்து வாங்கியிருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்திபன் சாரோட இந்த ஒத்த செருப்பு படத்துக்கு இந்த ரெண்டு அவார்டு கிடைச்சதுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல கடைசியா பார்க்க போறது கேடி அப்படின்ற தமிழ் மூவில நாக விஷால் அப்படின்ற சின்ன பையன் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற நேஷனல் அவார்டா வாங்கிருக்கிறான்.